பார்க்கலாம். பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வண்டலூர் மேம்பாலம் திறப்பு. பல்லாவரம் மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகாளய அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய குவிந்த மக்கள். புரட்டாசி முதல் நாளில் கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. விதிகளை மீறி கூடிய மக்களால் காற்றில் பறந்த தனிமனித இடைவெளி. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 10,906 காவலர் பணியிடங்கள். தேர்வு அறிவித்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம். பிரதமர் மோடிக்கு இன்று 70வது பிறந்த நாள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், ராகுல் காந்தி, முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தந்தை பெரியாரின் 142வது பிறந்த நாள். அண்ணா சாலையில் உள்ள சிலைக்கு தலைவர்கள் மரியாதை. இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டை ரத்து செய்யும் பேச்சுக்கே இடமில்லை. மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் திட்டவட்டம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அங்குடா லொக்கா மரணம் இயற்கையானது. சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தகவல். மகாளய